அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். டாக்டர் பெனாசிர் வந்து என்னுடைய நண்பருடைய மகள். அது எனக்கு ரொம்ப காலமாக தெரியாது, அவங்க அப்பாவும் எனக்கு தெரியும், ஆனால் அவருடைய மகள் தான் பெனாசின்றது எனக்கு தெரியாது. இந்த மவுண்ட் ரோடு கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக என்னை வந்து சந்தித்தாங்க. அப்போது அதன் திறப்புள்ள அவருக்கு நான், அசார், எம்எல்ஏ தமிழ்மன் சார், கனியரசு எம்எல்ஏ எல்லோரும் போய் அந்த ஓப்பனிங் போயிருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஒன் இயர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாளாக நீங்கள் வரணுன்றதை ரொம்ப வற்புறுத்தல் தான். உண்மையிலே பிரியப்பட்டு வந்தேன்னா சொல்ல முடியாது, பிரியப்பட்டு வரல, ஆனால் வந்த இடத்துல ஒரு சின்ன நிறைவை பார்க்க முடியுது என்னால். ஏன்னா எல்லா விழாவுக்குமே எல்லா நேரத்துலையுமே நம்ம அந்த அவங்க சொல்கிற நேரத்துக்கு போக முடியாது. அவங்க முதலாம் ஆண்டு முடிஞ்சிருச்சு, ரெண்டாம் ஆண்டு தொடக்கம், நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஓப்பனிங் போனோம் ரைட்டு, இப்படி வருஷம் வருஷம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்க அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ கூட 8 மணி வரைக்கும் நான் இங்கே வருவதற்கான சூழல் இல்லை, வேற ஒரு இடத்துல இருக்கேன் நான். அவங்க ரெண்டு தடவை ஃபோன் பண்ணோடனே சென்று வந்துட்டேன். ஆனால் வந்து பார்த்தா ஒரு சின்ன விழாவாக இருக்கும்னு நினச்சேன் நான், ரொம்ப பெரிய விழாவாக இருக்குது. பெனாசிருடைய அன்புக்கு வந்து இவ்வளவு பேர் கட்டுப்பட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது அவங்களுடைய மருத்துவத்தையும் தாண்டி அவங்க அன்பாக இவ்வளோ பேர் சந்து சம்பாதிச்சிருக்காங்க சென்னையில்ன்றது பெரிய விஷயம். பொதுவாக இஸ்லாமிய பெண்களை பொறுத்த மட்டில் படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். 10வது முடித்தாலே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பெரும்பான்மையாக, படிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் 10வது முடித்தோடனே. இப்போ தான் அடுத்தடுத்து எல்லாமே கல்லூரிகளுக்கு வர்றாங்க. அப்புறம் தனியாக தொழில் செய்வது என்பது அவ்வளவு சாதாரண கிடையாது. இப்போ இங்கே இந்த டேபிளில் இருக்கிற இவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டைலு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வேறு. அவங்களோட இது அவங்களுக்கு அவங்கள உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, உங்களை அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அது அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும், அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அல் சிபா அப்படின்றது, அல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் தேன் இருக்கும் இல்லையா, டிஹெச்சி தே, அதுதான். அது அரபுல வந்து அல், அது அந்த வார்த்தைக்கு முன்னாடி தேன். சிபான்றது வந்து அருமருந்துன்னு அதனுடைய தமிழ் சொல் வந்து அருமருந்து. சிபான்ற வார்த்தை அரபு சொல் வந்து அருமருந்து. உலகத்தில் வந்து பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் இன்றைக்கு இருந்தாலும் 1400 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அரபு தேசத்தில் இது போல ஒரு மருத்துவ முறை இருந்திருக்கு. இப்போ அந்த கப்பிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கப்பிங் போட்டு அந்த இடத்த டேனியல் கூட சொன்னாங்களே ரத்தமாக சொல்லுறாங்க, அப்போ அதுக்கு பேர் வந்து ரத்தம் குத்தி எடுக்கிற முறைன்னு சொல்லுவாங்க. கூம்பா ஒரு ஊசி மாதிரி வச்சுக்கிட்டு, அப்போல்லாம் இவ்வளோ இப்போ இருக்கிற மெடிசின்லாம் கிடையாது, அலோபதியும் கிடையாது, இங்கே இருக்கிற நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் கிடையாது அந்த மண்ணில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கூம்பு மாதிரி இருக்கும், அதில் குத்தி ரத்தம் குத்தி எடுப்பாங்க, அங்கங்கே குத்தி 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 அந்த கெட்ட ரத்தத்தை பூரா வெளியில் எடுப்பாங்க. அந்த பழைய முறை தான் இப்போது தாஜ் கிளப் ஹவுஸுக்கு ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து நின்றுருக்கு. 1100 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கினது. இது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. அதை ஏற்கனவே அதை பயன்படுத்தினவங்க இங்கே சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல உள்ள நுழையும் போது இவ்வளோ ஒரு கிராண்டியரான விழா தேவையா அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே இருந்தது. எதுக்கு பெனாசி இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க, நல்லா தொழில் பண்ணி வரணும்னு. அப்போ உள்ளே வந்து இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும் எல்லோரும் அன்பாக அவர்கள் அவங்களை பற்றி சொல்லும் போதும் அந்த காணொலியை பார்த்ததுக்கு பின்னாடியும் அவங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு பார்த்து அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது தேவை, இன்னும் இது விளம்பரப்படுத்துறது சரியானதாக தான் இருக்குன்றிருக்கு. அந்த வகையில் ஆண்ட்ரூஸ் வந்து இந்த விழாவை ரொம்ப அழகாக சிறப்பாக ரொம்ப நகைச்சுவையோடு ரொம்ப சுவாரஸ்யமாக தொகுத்து வழங்கிட்டுருக்காங்க. எனக்கு இதில் எல்லாருமே பாதி தெரிஞ்சவங்க என்னை விருது கொடுக்க சொன்ன கூப்பிட்டு கடைசியில் என்னுடைய நண்பருக்கு என் கையாலே விருது கொடுக்க வச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பெனாசி இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும், இந்த மருத்துவ முறை மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லி உங்களைப் போல இன்னும் நிறைய இஸ்லாமிய பெண்கள் வெளியில் வரணும், அதுதான் அதனுடைய நோக்கமாக தான் நான் பார்க்குறேன். நான் இந்த விழாவில் வெற்றி அது வாயிருந்தாங்க, அதுக்கு எல்லாரையும் கூட இது எப்படி அன்பாக உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த வகையில் நானும் சப்போர்ட் பண்ணுவேன். இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு எப்போ நல்லா, நன்றி.